க்ரீடிங் சார். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபைவ் கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, ஹூ வில் ஹெட் த ஜெண்டர் சென்சிட்டைசேஷன் அண்ட் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் பேனல் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தின் பாலின உணர்திறன் மற்றும் உள்புகார்கள் குழுவின் தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தடவை யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜஸ்டிஸ் ஹீமா கோலி அவங்கள தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் 2013 படி பார்த்தோம்னா, ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்துல 10 ஆட்களுக்கு மேல வேலை செய்பவர்கள் இருந்தாங்க அப்படின்னா, அந்த நிறுவனத்துல ஒரு இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படிங்கறத போடுவாங்க. எதற்காக இந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படிங்கறத போடுவாங்கன்னா, நமக்கு அங்க இருக்கக்கூடிய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம், இந்த ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ, அந்த எம்ப்ளாயி இந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி கிட்ட வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அவங்க அதுக்காக தேவையான நடவடிக்கைகளை வந்து எடுப்பாங்க. ஒவ்வொரு நிறுவனத்திலும் இது ஒரு நடைமுறையா இருக்கு 2013 இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறமா. அந்த வகையில இதை நம்ம சுப்ரீம் கோர்ட் வச்சு பார்க்கணும். ஜெண்டர் சென்சிடைசேஷன் அண்ட் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் பேனல் அப்படிங்கறத ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதனுடைய தலைவரா ஜஸ்டிஸ் ஹீமா கோலி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அடுத்தது, வேர் இஸ் த வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் போலிங் ஸ்டேஷன் லொக்கேட்டட், உலகின் உயரமான வாக்குச்சாவடி எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இப்பதான் 7ஆம் கட்டமான தேர்தல் அப்படிங்கிறது, 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடந்துச்சு. அது இந்த வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் போலிங் ஸ்டேஷன்லயும் நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டாசிகங் அப்படிங்கிற பகுதி, ஹிமாச்சல் பிரதேசில இருக்கக்கூடிய டாசிகங். கடல் மட்டத்திலிருந்து 15,256 அடி உயரத்துல இருக்கு. அதனாலதான் இதை நம்ம வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் போலிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, த ஃபினாமினன் ஆஃப் கூலிங் ஆஃப் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இன் சென்ட்ரல் பசிபிக் ஓஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. மத்திய பசிபிக் பெருங்கடலில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை குளிர்வாகும் நிகழ்வின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கம்மியாகுது, டெம்பரேச்சர் கம்மியாகிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரெஷர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த சென்ட்ரல் பசிபிக் ஓஷன் என்ன ஆகுதுன்னா, இந்த கடல் மேற்பரப்பு தண்ணீர் அப்படிங்கிறது அதனுடைய டெம்பரேச்சர் கம்மியாகுது. அதனால அந்த கடல் பரப்புல என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. அந்த ப்ரெஷர் வந்து ஹை ப்ரெஷரா இருக்கு நமக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஹை ப்ரெஷர் விண்ட் எல்லாம் எதை நோக்கி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த இந்தியன் ஓஷன் சைட்ல, ஓகேங்களா, அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் இந்த சைட்ல பாக்குறப்போ, இந்த இடத்துல காற்று வந்து நமக்கு லோ ப்ரெஷரா இருக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ லோ ப்ரெஷர் விண்ட் வந்து இந்த இடத்துல சுத்திட்டு இருக்கும் நமக்கு. ஸோ இந்த லோ ப்ரெஷரை நோக்கி இந்த ஹை ப்ரெஷர் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதனால என்ன ஆகும், இந்தியாவோட மழை அப்படிங்கிறது, நமக்கு இந்த மான்சூன் அப்படிங்கிறது இப்படிதான் வர ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ அப்போ இந்தியாவில் மழை அப்படிங்கிறது நல்லா பெய்ய ஆரம்பிக்கும், ஆவரேஜோட அதிகமான ரெயின்ஃபால் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? இப்போ 2024 பொறுத்த வரைக்கும் இந்தியன் மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் இந்த வருஷம் ஆவரேஜ் ரெயின்ஃபாலை விட அதிகமான ஒரு மழைப்பொழிவை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஆவரேஜ் ரெயின்ஃபாலை விட மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இந்த லானினா அப்படிங்கிற இந்த ஒரு ஜியாகிரபிக்கல் ஃபினாமினன் இருக்கனால நம்மளோட மான்சூனுக்கு வந்து அது ரொம்ப ஃபேவரபிளா இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம், வழக்கத்தை விட அதிகமான மழையை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. அப்போ அந்த கண்டிஷன் ரெண்டும் முக்கியம். லானினா அப்படின்னா நமக்கு நல்லா மழை பெய்யும். ஓகேவா? எல்னினோ அப்படின்னா நமக்கு மழை அப்படிங்கிறது கம்மியா தான் பெய்யும். ஓகேவா? எல்னினோனா ஒண்ணு கிடையாது. இங்க எப்படி நம்ம கூலிங் ஆஃப் சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் பாக்குறோமோ, கடல் மட்டத்துடைய அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும், கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது லானினா. எல்னினோ அப்படின்னா சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா? டெம்பரேச்சர் அதிகமா இருந்துச்சுன்னா ப்ரெஷர் கம்மியா இருக்கும். ஓகேவா? சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும், அப்போ ப்ரெஷர் கம்மியா இருக்கும். ப்ரெஷர் கம்மியா இருந்துச்சுன்னா லோ ப்ரெஷர் இங்க ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா? அப்ப இங்க இருக்கக்கூடிய மான்சூன் வந்து எல்லாம் எதை நோக்கி போக ஆரம்பிச்சிடும், இதை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அதனால எல்னினோ காலகட்டத்துல நமக்கு மழை அப்படிங்கிறது அவ்வளவா நல்லா பெய்யாது. ஓகேவா? போன வருஷம் பார்த்தோம்னா நமக்கு எல்னினோவா இருந்துச்சு, அதனால வறட்சி போன்ற நிலை காணப்பட்டுச்சு நிறைய பகுதிகளில். இந்த தடவை பாக்குறப்ப இந்த மான்சூன் அப்படிங்கிறது நமக்கு லானினா இருக்கனால நமக்கு நல்லாவே மழை பெய்யும் அப்படிங்கிறத இந்த வருஷம் சொல்லியிருக்காங்க. அதனால ஆவரேஜ் ரெயின்ஃபாலோட அதிகமா மழை பெய்யும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பேரை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எல் நினோ, எல் அப்படின்னு வந்துச்சுன்னா ஓல முடியணும். இப்ப எல் நினோ, அடுத்தது லா நினா, இதுதான் பேர். இந்த ஆப்ஷனை பார்த்தாலே நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். எல்னினா, லானினோ இப்படிலாம் கொடுப்பாங்க, கொடுக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கரெக்டான ப்ரொனன்சியேஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்னினோ, லா நினா. ஓகேவா? சரி, அடுத்தது, கோலன் கபார் கிபன் சாங்சுரி இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோலன் கபார் கிபன் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது, எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அசாம்ல இருக்கக்கூடிய ஜார்கட் அப்படிங்கிற பகுதியில இருக்கக்கூடிய ஒரு சாஞ்சரி. கிபான் அப்படின்னா இது வந்து ஒரு ஏப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஏப்னா நமக்கு தெரியல, குரங்கு வகையை சேர்ந்தது. இதுதான் நம்ம ஏப் அப்படின்னு சொல்றோம். ஸோ
மொத்தமா பார்த்தோம்னா ஒரு உலகத்திலே ஒரு 20 ஏப் ஸ்பீசிஸ் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுல கிபான் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஏப் ஸ்பீசிஸ். ஓகேவா? ஸோ முக்கியமான விஷயம், கிபான் சாங்சுரி எங்க இருக்குன்னா நமக்கு அஸ்ஸாம்ல வந்து இருக்கணும். ஓகேவா? எதற்காக செய்தியில பாக்குறோம் அப்படின்னா, இந்த நார்த் ஈஸ்ட் ரயில்வே இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த கிபான் சாங்சுரியில ஒரு ரயில்வே ட்ராக் இந்த மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப இந்த ரயில்வே ட்ராக்ல இந்த குரங்குகள் பார்த்தோம்னா இப்படிதான் நமக்கு டிராவல் ஆகும், கிளைகளை பிடிச்சி பிடிச்சிதான். ஸோ அந்த மாதிரி ரயில்வே ட்ராக்ல வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு மரத்துலையும் இந்த மாதிரி கயிறு நாளான ஒரு பிரிட்ஜை வந்து கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி கயிறு கயிறா கட்டி அது கீழே உழுவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு அமைப்பையும் போட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா? இதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா கேனோபி பிரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ கேனோபி பிரிட்ஜஸ் அமைப்பதன் மூலியமாக இந்த கிபான்ஸை வந்து ரயில்ல விழுந்து அடிபட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கேனோபி பிரிட்ஜஸ் அப்படிங்கறத அமைச்சது யாருன்னு இவங்க தான். ஓகேவா? ஸோ இது பார்த்தோம்னா ஒரு 1 கிலோமீட்டருக்கு தான் இந்த ரயில்வே ட்ராக் அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் பார்த்தோம்னா பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு நடைமுறையை நமக்கு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சரி, லாஸ்டா பார்த்தோம்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விவேகானந்த மெமோரியல் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் இன் 1970. இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீபட மண்டபம் அண்ட் விவேகானந்த மண்டபம். சுவாமி விவேகானந்தா இஸ் செட் டு ஹேவ் அச்சீவ்ட் என்லைட்மெண்ட் ஹியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ்ல பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். விவேகானந்தர் மண்டபம் 1970 கட்டப்பட்டது. இது ஸ்ரீபத மண்டபம் மற்றும் விவேகானந்தர் மண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. சுவாமி விவேகானந்தர் இங்கு ஞானம் பெற்றதாக கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லி 3 ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ விவேகானந்தர் மண்டபம் பத்தி நம்ம சமீபத்துல செய்திகள்ல பார்த்திருப்போம். நம்மளுடைய மரியாதைக்குரிய பிரதமர் வந்து அங்க தியானம் செய்தார் அப்படிங்கிற ஒரு செய்திகளை நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? ஸோ அந்த வகையில விவேகானந்தர் மண்டபம் பத்தினா ஒரு சில கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ்ல வரணும். ஓகேவா? ஸோ 1970 கட்டப்பட்டது தான் சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஸ்ரீபத மண்டபம், விவேகானந்தர் மண்டபம் அப்படின்னு சொல்லி 2 விஷயங்கள் அந்த விவேகானந்தா ராக் மெமோரியல்ல இருக்கு. ஓகேவா? ஸோ எதற்காக இது பிரபலம் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு 1892 விவேகானந்தர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அந்த கடல்லையே நீச்சல் அடிச்சுட்டு வந்து இந்த விவேகானந்தர் அந்த பாறை இருக்கு இல்லையா, அந்த பாறையில உட்கார்ந்து 2 நாட்களுக்கு மேலாக தியானம் பண்ணி அப்பதான் அவருக்கு ஞானம் கிடைச்சது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ 1892 கன்னியாகுமரியில நீச்சல் அடிச்சுட்டு வந்து, கடல் பகுதிகளில் நீச்சல் அடிச்சுட்டு வந்து அந்த விவேகானந்தர் பாறையில அமர்ந்து தியானம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஞானம் கிடைச்சது அப்படிங்கிற செய்திகள் கூறப்படுது. ஸோ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், பிற்காலத்துல அது 1970 விவேகானந்தர் மண்டபமாக நமக்கு இப்போ காட்சி அளிக்குது. சரிங்களா? ஸோ அதுவும் நமக்கு சரியான ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ விவேகானந்தர் இங்கு ஞானம் பெற்றதாக கூறப்படுகிறது அப்படிங்கிறதும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ 3 கரெக்ட் அப்படிங்கிறனால நம்ம அனைத்தும் சரி அப்படிங்கிறத போகிறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ 5 க்வெஸ்சன் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 க்வெஸ்சன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.